ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை சாதி சங்கங்களின் தோற்றங்களை பார்த்தால் தலை சுற்றுகிறது. அரசாங்கத்தை இயக்கி வந்த பிரிட்டிஷார் பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதார், தாழ்த்தப்பட்டோர் என மூன்று பிரிவுகளாக பிரித்திருந்தனர். திராவிட இயக்கம் பிரிக்கல. பிரிட்டிஷாரிடம் முதலில் பணியாற்றியவர்கள் பார்ப்பனர் அல்லாத மக்களே. அந்த இடத்தை எப்படி அவங்க ஆக்குப்பி பண்றாங்கன்றது ஒரு பெரிய வரலாறு. இந்தியர் மயமாக்குதல் என்றால் பார்ப்பன மயமாக்குதல் என்று பொருளாயிற்று. வடக்கில் அரசியல் இந்து முஸ்லீம் பிரச்சனையாக இருந்தது, ஆனால் தெற்கிலோ அது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் பிரச்சனையாக உருவெடுத்தது. இப்பவும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து அண்ணா காலத்திலிருந்து இது வந்து ஆறாவது மந்திரி சபை. இந்த ஆறு மந்திரி சபைகளிலும் ஒரு பார்ப்பனர் கூட இல்லை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு வழக்கறிஞர்கள் பார்ப்பனர் அல்லாதார் சங்கத்தை உருவாக்குகிறார்கள். சுப்பிரமணிய பாரதி கடுமையாக விமர்சிக்கிறார். நீதி கட்சி இந்த அறிக்கையில் சொல்லுகிற இந்த சாராம்சத்தை வெள்ளைக்காரன் கவர்னர் ரகசியமாக நீதி கட்சி தலைவர்களிடத்தில் சொல்லப்பட்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டதுன்னு கூட மோரேங்கிறவர் சமீபத்தில் எழுதியிருக்கார். ஆனால் அதில் இன்னும் ஒரு விசித்திரம், பின்னாடி திராவிட நாடு திராவிடருக்கு என்று நாம் பேசுகிற அந்த கொள்கையை டி எம் நாயர் தான் ப்ரமோட் பண்ணுறார், அது அப்படியே மறைக்கப்பட்டிருக்கு. பார்ப்பனர் அல்லாதாரின் அச்சத்தை ஆங்கில அரசு புரிந்து கொண்டது. சுப்பராயன் நீதி கட்சியில் தான் இருந்தார். அவரை தனியாக்கி அப்போ நாங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லி அந்த வேலையை முதல்ல செய்தது காங்கிரஸ் கட்சி. ஒரு ஹெட்மாஸ்டர் மன்னார்குடியில் பையனை சேர்க்க மாட்டேன் தாழ்த்தப்பட்ட பையனை சொல்லி காந்திகிட்டையே சொல்லியிருக்கிறதா, காந்தியே எங்கள் இந்தியாவிலே எழுதியிருக்காரு. தமிழுக்கு நீண்ட காலமாக அதற்குரிய இடம் வழங்கப்படலை. ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் தொடங்கப்பட்ட இந்த இதில் வித்வான் தேர்வுக்கு எப்போ இடம் கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில், எத்தனை ஆண்டாகுது. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு எல்லா இடமும் இருந்தது. சேகர் பாபு கோயில் கோயிலாக ஏறி ஏறி இறங்கி சுற்றிட்டு வர்றார். அறநிலைய பாதுகாப்புத்துறையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்கிற செய்தி இந்த அமைச்சரவையின் மூலம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தாமக்கிழத்தி, வரைவின் மகளிர், பொருள் விழையும் ஆய்துடியர், காதல் பரத்தியர், இல் பரத்தியர், சேரி பரத்தையர், பரத்தையர், இப்படி பல பெயர்கள். இவர்களை நாடி செல்வது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி வரையும் ஒரு மதிப்பு நிலையாக கருதப்பட்டு வந்தது. காந்தியாருடைய காங்கிரஸ் கட்சி கூட தாழ்த்தப்பட்டவர்களை அமைச்சராக்கவில்லை. நீதி கட்சி தான் அந்த வேலையை முதல் முறையாக செய்தது. இன்று 20/12/2021 நீதி கட்சியினுடைய பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை வெளியிடப்பட்ட நாளாகும். 20/12/1916 தான் நீதி கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை வெளியிடப்பட்ட நாளாகும். அந்த அறிக்கையை மயிலாப்பூரில் இருக்கிற ராஜு கிராமணி தோட்டம், இப்பொழுது சினிமா சென்டர், சிட்டி சென்டர் என்ற இடம் இருக்கிறதல்லவா, அந்த தோப்பில் இந்த பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கை வெளியிட்டு இப்போது 106வது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அறிக்கையை 22/12/1916 தேதிய இந்து வார ஏடு முழு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. நாம் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு நீதி கட்சி ஆட்சியின் 100 ஆண்டு நினைவுகள் என்பதாகும். 1920ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தேர்தல் நடைபெற்று 17/12/1920 முதல் அமைச்சராக, ஃபர்ஸ்ட் மினிஸ்டராக கடலூர் ஏ சுப்பராயலு ரெட்டியார் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நீதி கட்சியின் 102வது ஆண்டாகத்தான் இந்நாளை நாம் கருத வேண்டும். 100 ஆண்டுக்கு மேலானாலும் நாம் நீதி கட்சியின் நினைவுகளை 100 ஆண்டு நினைவுகள் என பகிர்ந்து கொள்வதில் தவறு என்று சொல்லிவிட முடியாது. பிரிட்டிஷார் உருவாக்கிய மெட்ராஸ் பிரசிடென்சியில், சென்னை ராஜதானியில் 1805 தமிழ் பேசும் பகுதிகளும் இணைக்கப்பட்டுவிட்டன. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றதற்கான விளைவு 50 ஆண்டுகள் பின் தெரியலாயிற்று. அதனுடைய பலன் என்ன என்று தெரியலாயிற்று. இதே காலகட்டத்தில் கல்கத்தா, பம்பாய் ராஜதானிகளும் உருவாகியிருந்தன.
சென்னை, கல்கத்தா, பம்பாய் ஆகிய மூன்று மாகாணங்களுக்கும் கல்கத்தா தலைநகரமாயிற்று. எந்தவித மாறுதலும் கல்கத்தாவில் தோன்றிய பின்பே பம்பாய், சென்னை மாகாணங்களில் தோன்றின. பிரிட்டிஷார் தோற்றுவித்த ஆங்கில கல்வி முறையினால் பெருத்த மாறுதல்கள் இம்மூன்று மாகாணங்களிலும் ஏற்பட்டன. ஆங்கில ஆட்சி நிர்வாக வசதிக்காக அந்தந்த மாகாண மொழிகளை ஆங்கில அதிகாரிகளை கற்குமாறு பணித்தது. அதே நேரத்தில் கிறிஸ்தவ பாதிரிமார்களின் வருகை அவர்களின் அறப்பணி மன்றங்களின் மிஷினரிகள் என்று சொல்கிறோம் அல்லவா, அவற்றின் வழிகாட்டுதல்கள் படி மாகாண மொழிகளை வளர்த்தெடுத்தன. ஆங்கில அரசு நிர்வாகமும் கிறிஸ்தவ சமய பணியாளர்களும் அவர்களின் தேவை கருதி தமிழ் மொழியை பயின்றனர். அவர்களால் தமிழ்மொழி மேலும் வளர்ச்சி அடைந்தது. அதனால் அதன் சிறப்புத்தன்மைகளும் வெளிப்பட்டன. தமிழ்மொழி மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளும் புதிய எழுச்சியை பெற்றன. அச்சுக்கலை, பருவ இதழ்களின் தோற்றம், பீரியாடிக்கல்ஸ், சங்க இலக்கிய நூல்கள் வெளியிடுதல், பிற நூல்களின் தாக்கம், சமய பண்பாட்டு அமைப்புகளின் உருவாக்கம், ஏகப்பட்ட அமைப்புகள் 19ஆம் நூற்றாண்டில் சமய பண்பாட்டு அமைப்புகளின் உருவாக்கம், சாதி சங்கங்களின் தோற்றம், இப்போ இருக்கிற சாதி சங்கங்கள் இல்லை, 1892 1920 வரை சாதி சங்கங்களின் தோற்றங்களை பார்த்தால் தலை சுற்றுகிறது. அவ்வளவு சங்கங்கள் பதிவாகி இருக்கின்றன. பொது அமைப்புகள் உருவாகி மக்களிடம் பொது கருத்தை ஏற்படுத்துதல் போன்ற நிகழ்வுகள் 19ஆம் நூற்றாண்டில் நடந்து முடிந்திருந்தது. அரசாங்கத்தை இயக்கி வந்த பிரிட்டிஷார் தம் நிர்வாக வசதிக்காகவும் சலுகைகள் வழங்கவும் மக்களை பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதார், தாழ்த்தப்பட்டோர் என மூன்று பிரிவுகளாக பிரித்திருந்தனர். இதை திராவிட இயக்கம் பிரிக்கலை, பிரிட்டிஷார் பிரித்தனர். ஆனால் என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால், திராவிட இயக்கம்தான் பார்ப்பான் பார்ப்பான் இல்லாதவன்ற பிரச்சனையை பிரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்பனர்கள் மட்டுமே கல்வி அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏற்கனவே அதற்கு ஏற்ப அவர்கள் சமூக அமைப்பை அமைத்து கொண்டார்கள். பிரிட்டிஷார் அதற்கேற்ப அவர்கள் சமூக அமைப்பை அமைத்து கொண்டார்கள். பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலும் அதனை தொடரவே அதற்குரிய செயல்களை செய்து வந்தார்கள். கல்கத்தாவில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்திலேயே அவர்கள் வேலையை தொடங்கிவிட்டார்கள். ஆகவே பிரிட்டிஷ் ஆட்சி நடந்தபோதும் பார்ப்பனர்கள் செல்வாக்கு உடையவர்களாகவே இருந்தார்கள். சமஸ்கிருதத்தை எப்போதும் போல் முதலிடத்தில் வைத்தார்கள், இப்போதும் வைக்கிறாங்க. சென்னை மாகாணத்தில் பிரிட்டிஷாரிடம் முதலில் பணியாற்றியவர்கள் பார்ப்பனர் அல்லாத மக்களே. அந்த இடத்தை எப்படி அவங்க ஆக்குப்பை பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய வரலாறு. பார்ப்பனர் அல்லாதவர்கள் தாழ்த்தப்பட்டோரை முதன்மையாக சொல்ல வேண்டும். பார்ப்பனர் அல்லாதாரில் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே பிரிட்டிஷாரிடமிருந்து முதலில் அணுகினர், அவர்கள்தான் பணியாற்றினர். சமையல் செய்கிறது, பட்லர் வேலை செய்கிறது, வீட்டு வேலைகள் செய்கிறது, இந்த வேலைகள் எல்லாம் செய்வது பார்ப்பனர் அல்லாதாரில் தாழ்த்தப்பட்டோம். அவங்க தான் முதல்ல பிரிட்டிஷாரிடம் அணுகியவர்கள். இராணுவத்தில் சேர்ந்தவர்களும் அவர்கள்தான். அதன் பிறகுதான் மற்ற மத்தியதர பிரிவினர் வந்தார்கள். இவர்கள்தான் பொது பிரச்சனைகளிலும் தலையிட ஆரம்பித்தனர். சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை மற்றொரு சிறந்த ஆதாயம் ஒன்று வெளிப்பட்டது, லாபம். அதாவது சென்னையின் கலெக்டராக இருந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் தென்னிந்திய மொழிகளுக்குள் ஓர் உறவு உள்ளதை எடுத்து கூறியதற்கு பிறகு கால்டுவெல் தமிழின் தனித்தன்மையை விளக்கினார். சமஸ்கிருதத்தின் துணை இல்லாமல் தமிழ்மொழி தனித்து இயங்கும் ஆற்றல் உடையது என்றார் கால்டுவெல். இவை சென்னை மாகாண அரசியலுக்கு ஓர் அடிப்படையை, திராவிட என்னும் சொல்லாட்சிக்கு ஓர் கால்கோளினை தொடங்கி வைத்தன.
சென்னை மாகாணத்தின் நிலப்பரப்பு ஒரிசாவின் பெர்காம்பூர் வரை அப்போது நீண்டிருந்தது. பெர்காம்பூர் வரை இருந்தது. ஏற்கனவே சென்னை மாகாணத்தில் இயங்கி வந்த சமய பண்பாட்டு அமைப்புகள் ஒரு வகையான வைதிக அரசியலை பேசின. இந்த அமைப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பு உண்டாக்குவார். அதாவது அசோசியேஷன் சட்டங்கள் வராததற்கு முன்பே, ட்ரேட் யூனியன் ஆக்ட் வராததற்கு முன்பே ஒரு 7 பேர் கூடி 8 பேர் கூடி ஒரு அமைப்பை உருவாக்கி செயலாற்றுவது என்கிற முறை சென்னை மாகாணத்தில் 19ஆம் நூற்றாண்டின் 1853 பிறகு நிறைய அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. அதில் இந்த ஹிந்துங்கிற சொல்ல அவங்க சேர்த்துக்கிறாங்க. இந்துங்கிறத மதமாய் பார்க்காமல் ஒரு தேசிய வயமாக கருதி அதனை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். சமய பண்பாட்டு அமைப்புகள் ஒரு வகையான வைதிக அரசியலை பேசின. வைதிகனா வேதம், வேத அரசியல், வடமொழி வேதம். அதே சமயம் சைவ சித்தாந்தவாதிகளும் அதன் அமைப்புகளும் வைதிக போக்கையும் சமஸ்கிருத ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்தன. சைவ சித்தாந்தமும் வைதிக எதிர்ப்பும் அது ஒரு பக்கம். அதில் எக்கச்சக்கமான நூல்கள், அதில் மிகப்பெரிய பாண்டித்யம் உள்ளவர்கள் எல்லாம் மோதுகிறார்கள். அப்போ தான் பல செய்திகள் வெளிவருகின்றன. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுகையின் கீழ் இருந்த இந்திய நாட்டின் பகுதிகள் 1857 ஆண்டு விக்டோரியா மகாராணியின் மூலம் அவரது நேரடியின் ஆட்சியின் கீழ் வந்தன. அதுவரை கம்பெனிக்காரர்களின் ஆட்சி இருந்தது. 1805 வரை கூட கம்பெனி ஆட்சி இருந்தபோது, அந்த கம்பெனி ஆட்சி இருந்த காலகட்டத்தில் தான் சென்னை மாகாண அமைப்போடு தமிழ் பேசும் பகுதிகள், இப்போ இருக்கு இல்லையா, இப்போ 32 மாவட்டம் ஆகிட்டாங்க, 38 மாவட்டங்கள் இப்போது இருக்கின்றன. 14 மாவட்டங்கள் தான் அதை பிரிச்சிட்டோம். அந்த 14 பழைய மாவட்டங்கள் தான் சென்னையில் தமிழ், சென்னை மாகாணம் தமிழ் பேசுகிற பகுதியாக இருந்தது. அதில் இணைச்சிட்டு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஆக்கிச்சாங்க. இதை ஆக்கிறவர்கள் கிழக்கிந்திய கம்பெனியே. இதன் பிறகுதான் இந்திய விவகாரங்களுக்கென அரசு செயலாளர் நியமிக்கப்பட்டார். இவரை இந்தியா மந்திரி என கூறினர். அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் கோனிங் மகாராணியாரின் பிரகடனத்திற்கு பிறகு வைஸ்ராய் என்று அழைக்கப்பட்டார். வைஸ்ராய் நிர்வாக சபைக்கும் கவர்னருக்கும் சிக்கல்கள் எழுந்தன. இந்தியாவில் ஜனநாயகம் வளர்ந்த அந்த போக்கு, ஜனநாயக சபைகள் வளர்ந்த போக்கு, அதில் பிரிட்டிஷாருடைய பங்களிப்பு என்பது மிக சிறந்த பாத்திரத்தை வகிக்கிறது. அதற்காக அவர்களை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த கவர்னர் ஜெனரலுக்கும் கவர்னருக்கும் ஏற்பட்ட அந்த பிணக்கின் காரணமாக லண்டனில் இருக்கிற பிரிட்டிஷ் ஆட்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. அது என்ன? இதனால் 1861 ஆண்டு இந்திய சட்டமன்றங்கள் பற்றிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன்படி சென்னை மாகாணத்திற்கென்று ஒரு கவுன்சில் அமைக்கப்பட்டது. அதன் பெயர் புனித ஜார்ஜ் கோட்டை கவர்னரின் கவுன்சில் என்று அழைக்கப்பட்டது. இதற்கு நியமன உறுப்பினர்களை நியமித்தனர். தேர்தல் பிரதிநிதிகளும் நியமனமாயினர். இதுதான் சென்னை மாகாணத்தில் ஒரு ஜனநாயக சபை தோன்றுவதற்கான முதல் நிலை ஆகும். 1892 ஆண்டிலும் இந்திய சட்டமன்றங்கள் பற்றிய சட்டம் இயற்றப்பட்டது. இதன் மூலம் சபையில் அரசு சார்பற்ற பிரதிநிதிகள் இடம்பெற்றனர். அப்போதுதான் சென்னை மாகாணத்தின் நிதி நிலை அறிக்கை முதன் முதலாக தாக்கல் செய்யப்பட்டது. முதல் முதலில் 1861 அமைக்கப்பட்ட செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கவுன்சிலில் சி சங்கரன் நாயர், வெங்கடகிரி ராஜா, பாஷ்யம் ஐயங்கார், நான் படிக்கிற இந்த பேரெல்லாம் சாதாரண மக்கள்லேருந்து யாரும் இல்லை, எல்லாம் எலைட் பீப்புள், எல்லாம் ஒரு பணக்காரர்கள், சிற்றரசர்கள். இவர்கள்கிட்ட தான் ஜனநாயகம் முதல்ல முதிர்ச்சி அடைந்து உள்ளே நுழையுது. அதுக்கப்புறம் தான் நம்மெல்லாம் உள்ளே வர்றோம்.
பாஷ்யம் ஐயங்கார் போன்றோர் அரசு சார்பற்ற பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டிருந்தனர். 1893 நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெருகியது. அப்போது கவுன்சிலில் சங்கரன் நாயர், இந்த சங்கரன் நாயருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு, அதை பற்றியே ஒரு மணி நேரம் பேசலாம். பாஷ்யம் ஐயங்கார், ஏடி அருண்டேல், சி ஜம்புலிங்கர முதலியார், இவர்கள் பேரெல்லாம் சென்னையில் தெருப்பேர்களாக இருக்கின்றன, இன்னும் இருக்குது. ஐ ரத்ன சபாபதி பிள்ளை, பி எஸ் சிவசாமி ஐயர் இந்த யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக 1914-18 யுத்த காலத்தில் இருந்தவர் பி எஸ் சிவசாமி ஐயர். இவர் பேரால் மயிலாப்பூரில் ஒரு பெரிய தெரு இருக்குது. பொப்ளி ராஜா, பொப்ளி ராஜாவினுடைய பேர் ரவுவ ஸ்வட சல்லபதி ராமகிருஷ்ண ரங்காராம், அவ்வளவு நீண்ட பேர். முகமது உசேன் அலிகான் பகதூர் ஆகிய பெருமக்கள் அரசு சார்பற்ற மக்களின் பிரதிநிதிகளாக நியமனமாகியிருந்தனர். அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக பணக்காரர்கள், நிலக்கிழார்கள், சிற்றரசர்கள், ராஜாக்கள், இவர்கள்தான் அந்த பதவியை அலங்கரித்தார்கள். படித்தவர்கள் அலங்கரித்தார்கள். இந்த படித்தவர்கள் என்கிற போது பார்ப்பனர்களும் பார்ப்பனர் அல்லாதவர்களும் போட்டியிட ஆரம்பித்தனர். அதன் அடிப்படையில் தான் நீதி கட்சிக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை என்ன என்பதைத்தான் நாம் இங்கே விளக்க இருக்கிறோம். இந்த நியமனம் பல சமூகங்களிலிருந்தும் நியமிக்கப்பட்டிருந்தன. கவர்னரின் கவுன்சிலை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்டமன்றம் என கூற தொடங்கின. 1906 இங்கிலாந்தில் லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்தது. அப்போது வைஸ்ராய் மின்டோவும் இந்தியா மந்திரியாக மார்லியும் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் 1909 மின்டோ மார்லி அரசியல் சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தனர். இதன் மூலம் சட்டமன்றம் மாறுதலை அடைந்தது. அதாவது மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 3 மாறுதல்களை ஏற்படுத்தி தந்தது. 1, இந்தியாவில் உள்ள உயர் பதவிகளிலும் நீதித்துறை சம்பந்தப்பட்ட பதவிகளிலும் இந்தியர்கள் பொறுப்பேற்கவும், லண்டனில் உள்ள இந்தியா மந்திரியின் ஆலோசனை சபையில் இந்தியர்கள் இடம்பெறுவோமான உரிமையை வழங்கி அதற்குரிய அழைப்பை விடுத்தது. சுதந்திரத்திற்காக ஒரு இயக்கம் பின்னர் போராடினாலும் இந்தியர்களுக்கு ஜனநாயக சபையில், அதாவது ஆளும் மையங்களில் இடம் தர வேண்டும் என்ற எண்ணம் வெள்ளையர்களுக்கு வந்தது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுதந்திரம் பின்னாடி தரலாம், அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆளும் மையங்களில் இந்தியர்கள் இடம் பெற வேண்டும். 2, கல்கத்தாவில் நீதிபதியாக பணியாற்றி பெரும் புகழ்பெற்ற வழக்கறிஞராகவும் இருந்த சையத் அமீர் அலி லண்டன் பிரிவி கவுன்சிலின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அவர்கள் இந்துக்களிலிருந்தும் முஸ்லீம்களிலிருந்தும் பிரதிநிதிகளை தொடர்ந்து வழங்கி வந்திருக்கிறார்கள் பிரிட்டிஷார். அதில் கண்ணும் கருத்துமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அரசியல் நடவடிக்கைகள் முன்னேற்றத்திற்குரிய வகையில் சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தப்பட்டன. பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் மீது தீர்மானங்களை நிறைவேற்றவும் நிதி சார்ந்த விவாதங்களில் அதிகார பகிர்வும் வழங்கப்பட்டன. 3, மத சிறுபான்மையினரான இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டன. ரொம்ப கவனமாக, நான் முன்பு சொன்னதை போல, இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் தனி தொகுதியை வழங்கினார்கள். ஆனால் இஸ்லாமியர்களே அவர்களே கெடுத்து கொண்டார்கள். பிறகு 1909 பிறகு அவர்கள் எப்படி அதை கெடுத்து கொண்டார்கள் என்பது தனி வரலாறு. பல மாகாணங்களில் அவர்கள் சிறுபான்மையினராக இருந்தார்கள். இந்த உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 1909 மின்டோ மார்லி அரசியல் சீர்திருத்த சட்டம் நியமன உறுப்பினர்களாக அனுமதித்து, கவுன்சிலராக இருந்தது சட்டமன்றம் ஆயிற்று. இந்தியராக நியமனமானவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். நியமிக்கப்பட்டார்களே தவிர அவர்கள் என்ன பணி செய்ய வேண்டும்,
இன்னதற்காகத்தான் இவர்கள் நியமனமாகியிருக்கிறார்கள் என்ற வரையறை எதுவும் இல்லாமல் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் அதிகாரமற்றவர்களாக இருந்தார்கள். இந்தியர் என்றால் என்ன நிலைமை வந்ததுன்னா, இந்தியர் என்றால் பார்ப்பனர் மட்டுமே எனும் ஒரு வகுப்பு நீதி மட்டுமே இருந்தது. ஆகவே இந்தியர் மயமாக்குதல் என்றால் பார்ப்பன மயமாக்குதல் என்று பொருளாயிற்று. இதுவே நீதி கட்சி தோன்ற காரணமாயிற்று. இப்போதான் நம்ம பாயிண்ட், ஏன் நீதி கட்சி அந்த பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கையை வழங்குகிறது, அதற்கு என்ன காரணம்? நானாகவே சொன்னால் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன் சொல்லுகிறான், இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று கருதக்கூடும். ஆனால் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் நீதி கட்சி ஏன் தோன்றியது என்பது குறித்து அதனை தினமணியின் நீண்டகால ஆசிரியராக இருந்த ஏன் சிவராமன் இந்திய வறுமையை பற்றிய ஆராய்ச்சி எனும் நூலின் முன்னுரையில் பின்வருமாறு எழுதுகிறார். எனக்கு ரொம்ப பிடித்த கட்டுரையாளர் ஏன் சிவராமன். அவர் பார்ப்பனராக இருந்தாலும் அவர் எடுத்து வலியுறுத்தி சொல்லுகிற வாதம், அவர் எடுத்து வைக்கிற கருத்து, அவர் எழுதுகிற புனைப்பெயர்கள் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது அவர் நடுநிலையோடு எழுதக்கூடியவரா இல்லையா என்பது வேறு விவகாரம். ஆனால் இந்த கருத்தை அவர் மாறுதல் இல்லாமல் உள்ளது உள்ளபடியே எடுத்து ஒரு மூன்று பேராக்களை சொல்லுகிறார். இந்தியாவின் வறுமையை பற்றிய ஆராய்ச்சி எனும் இந்த நூலில் சொல்லுகிறார். அது என்ன? சென்னை சம்பந்தப்பட்ட மட்டில், அவருடைய கொட்டேஷன் இது, சென்னை சம்பந்தப்பட்ட மட்டில் மாநில மட்டத்தில் காங்கிரசுக்கு எதிரான கிளர்ச்சி புதிய வடிவில் புதிய உணர்ச்சியுடன் புதிய முடிவுகளுடன் உருவாயிற்று. இப்போது நமது வரலாற்று கண்ணோட்டத்தை, டெலஸ்கோப் கருவியை 1920 முன்னர் இருந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் திருப்புவோம். அவரே சொல்கிறார் 1915, 1910 அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை. 1914-18 உலக யுத்தத்தின் போது காங்கிரஸ் ஸ்தாபனம் இந்தியாவுக்கு டொமினியன் ஆட்சி வேண்டும் என்று கோரியது. அப்போது காங்கிரஸ் தலைமை படித்தவர்களிடமே இருந்தது. படித்தவர்கள் யாராக இருந்தார்கள்? அந்த காலத்தில் தென்னாட்டில் படித்து உத்தியோகங்களில் அமர்ந்துள்ளவர்களின் தொகை மற்ற இனத்தாரை விட பிராமணர்கள் தொகை அதிகமாக இருந்தது. இது ஏஎன் சிவராமனுடைய கொட்டேஷன். திருநெல்வேலி ஐயர் அவர் 14 மொழி இறக்கிற தருவாயில் கூட உருது படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் மறைக்காமல் எழுதுகிறார், மற்ற இனத்தாரை விட பிராமணர்கள் தொகை அதிகம் இருந்தது, ஆகையால் காங்கிரஸிலும் பெரும்பாலான தலைவர்கள் பிராமணர்களாக இருந்தனர். பெரியார் ஏன் 20களிலிருந்து வெளியேறினார் என்பதற்குண்டான காரணங்களை இதிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் பிரிட்டிஷார் தம்மிடமிருந்த அதிகாரத்தை இந்தியர் கைக்கு மாற்றினால், இதுவும் ஏஎன்எஸ்ஸுடைய கொட்டேஷன் தான், அந்த காலத்தில் பிரிட்டிஷார் தம்மிடமிருந்த அதிகாரத்தை இந்தியர் கைக்கு மாற்றினால் தென்னாடு சம்பந்தப்பட்ட மட்டில் சென்னை மாகாணம், இந்த 4 மாநிலம் தென்னாடு சம்பந்தப்பட்ட மட்டில் இது பிராமணர் ஆதிக்கமாகவே இருக்கும் என்று பிராமணர் அல்லாதவர்களில் படித்தவர்களும் பணக்காரர்களும் அஞ்சினர் அல்லது அச்சத்தை கிளப்பினர். வார்த்தைகளை கவனிங்க, அஞ்சினர் அல்லது அச்சத்தை கிளப்பினர். இவர்கள் தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் என்ற சங்கத்தை அமைத்தனர். இந்த தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் தான் நீதி கட்சி. எவ்வளவு அழகாக ஏஎன் சிவராமன் சொல்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் தான் நீதி கட்சி என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் ஆங்கிலம் படித்தவர்களானால் கட்சிக்கு அவர்கள் ஆங்கிலத்திலேயே பெயர் சூட்டினார்கள்.
அதனை சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்றனர். ஆங்கிலத்தில்தான் கட்சிக்கு பெயரிட்டனர். சுருக்கமாக இந்த கட்சியை SILF என்று கூறினர். இக்கட்சியின் சார்பாக 3 அதிகாரப்பூர்வ இதழ்கள் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டன. ஆங்கிலத்தில் நடத்தப்பட்ட இதழுக்கு ஜஸ்டிஸ் என்று பெயர். இப்பெயராலேயே ஜஸ்டிஸ் கட்சி என்று அழைக்கப்பட்டது. அதனை அப்படியே தமிழிலும் நீதி கட்சி என்று ஆக்கிவிட்டனர். தமிழில் திராவிடனியடும் தெலுங்கில் ஆந்திர பிரகாசினியும் வெளிவந்தன. இதுதான் நீதி கட்சி. மின்னோ மாரலி சீர்திருத்தம் தொடங்குவதற்கு முன்பாகவே 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிவிட்டது. 1906 ஆகாகான் மற்றும் நவாபு சலீமுல்லா ஆகியோர் தலைமையில் முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை அமைப்புகள் உருவாக்கம் என்பது சற்று வித்தியாசமாகவே இருந்தது. வடக்கில் அரசியல் இந்து முஸ்லீம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் தெற்கிலோ அது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் பிரச்சனையாக உருவெடுத்தது. இப்போவும் அப்படி தான் இருக்குது, மாறவே இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ சட்டமன்றத்தில் என்னுடைய கணக்குப்படி ஒரு பார்ட்னர் கூட உறுப்பினர் இல்லை. ஆனால் 1906-8 பாருங்கள், இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யுது. அண்ணா காலத்திலிருந்து இது வந்து 6வது மந்திரி சபை. இந்த 6 மந்திரி சபைகளிலையும் ஒரு பார்ட்னர் கூட இல்லை. அண்டே வந்து திமுக இல்லை, அண்ணா திமுக. நான் சொல்கிறது திமுக அமைச்சரவையில். அண்டே கன்னட பார்ப்பனர் தான், நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் அவர் அதிமுக அதில் இருந்தார். ராமநாதன் கூட ஒரு உறுப்பினர் இருந்தார், கும்பகோணம் உறுப்பினர். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை அமைப்புகள் உருவாக்கம் என்பது சற்று வித்தியாசமாகவே இருந்தது. மேலே நாம் குறிப்பிட்ட நீதி கட்சியை வந்தடைய இப்போ 1805 பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு இருக்கிற சூழ்நிலைகள் என்னென்ன ஆச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த நீதி கட்சிக்கு நாம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை அமைப்புகள் இருந்தன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த அமைப்புகளை கணக்கிட்டு உங்கள் மத்தியில் வைக்க முடியாது, அவ்வளவு அமைப்புகள் இருக்கின்றன. அவற்றை இங்கே ஆண்டு வாரியாக தெரிவிக்க விரும்புகின்றோம். சில அமைப்புகளை மட்டும் எது இதில் நாம் வளப்படுத்தி கொண்டு நீதி கட்சியை நோக்கி விரைகிறோம். பொதுவாகவே ஒரு வரையறை சொல்வது உண்டு, வாழ்நிலையிலிருந்து தான் சிந்தனை என்று. அந்த வாழ்நிலையிலிருந்து சிந்தனையை தோற்றுவித்தது தான் நீதி கட்சி. மேலே நாம் குறிப்பிட்ட நீதி கட்சியை வந்தடைய இடையில் பல அமைப்புகள் உருவாகி மறைந்து போயின. அவற்றை இங்கே ஆண்டு வாரியாக தெரிவிக்க விரும்புகிறோம். ஒரு பக்கம் அரசியல் அதிகார சபையில் ஜனநாயகம் பிறப்பெடுக்கவும் மேலே பார்த்தோம். சில பல முக்கிய நூல்கள் வெளிவரவும், அதே சமயம் மற்றொரு பக்கம் அமைப்புகள் தோன்றவும் வரலாறு பின்னி பிணைந்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. நீதி கட்சிக்கு முன்பு தோன்றிய அமைப்புகள் ஒரு பெருந்திட்டத்தோடு தொடங்கப்படவில்லை. அமைப்புகள் இருந்தன, அதற்கென்று திட்டம் இல்லை. ஆனால் அவை அதன் ஆசைகளை வெளிப்படுத்தி நின்றன. மாறுதல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வந்தன. மேலும் அவை தனி மனித செயல்களாகவும் அமைப்புகளாகவும் இருந்தன. 19ஆம் நூற்றாண்டு தொடங்கி 20ஆம் நூற்றாண்டின் அரை நூற்றாண்டு வரை, அதாவது 1949-50 வரை வரலாற்று போக்குகள் சென்னை மாகாணத்தில் பின்வருமாறு நிகழ்ந்தன. அவை 2 நூற்றாண்டுகளை பற்றி வரலாற்றை பேசின. 1 நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு. 200 வரலாற்றை நான் படிக்கப் போகிற இந்த சிறு அமைப்புகளும் சில மாறுதல்களும் தோற்றுவிக்கின்றன. 1, 1812
திருக்குறள் நாலடியார் அச்சேறியது முதல் முதல்ல. ரெண்டு, 1816 ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் திராவிட மொழிகளுக்கிடையே உள்ள உறவை கண்டறிகிறார். 1816 1916 நீதி கட்சி தொடங்குது, சரியாக ஒரு நூற்றாண்டு. அதை நான் விளக்கலை, அப்படியே மேலே போயிட்டுருக்கேன். 1856 ராபர்ட் கால்டுவேலின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளிவருது. 4, 1823 1874 வள்ளலாரின் வர்ணாசிரம எதிர்ப்பு. அவருக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அவருக்கும் திராவிடர் கழகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? 1874 தன்னுடைய 51வது வயதிலேயே மரணமடைந்து விடுகிறார். வள்ளலாரின் வர்ணாசிரம எதிர்ப்பு. 5, 1855-97 நாம் மொழி வாழ்த்து பண்ணோம் இல்லையா, பேராசிரியர் சுந்தரனாரின் மொழி வாழ்த்து. அந்த திராவிட இயல், அந்த மொழியியல் எப்படி உருவாகுதுங்கிறத அந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்கார். அதை கலைஞர் ஆக்கி வச்சுருக்கார், அதை நாமெல்லாம் பாடணும். 1876 தமிழ் நாகரிகத்தை பற்றி புறநையாற்று அகழாய்வு. 7, 1878 1888 தத்துவ விவேசினியின் எழுத்துப்போர். தத்துவ விவேசினின்னு ஒரு பத்திரிகை சென்னையிலிருந்து வெளிவந்திருக்கு. அந்த பத்திரிகையில் சென்னை மாகாணத்தில் எப்படியெல்லாம் வரலாற்று போக்குகள் இருக்கின்றன என்கின்ற நிலையை எடுத்து சொல்லி முதல் நாத்திக பத்திரிகையாக அந்த தத்துவ வேசினே சென்னை லிங்கிச்செட்டி தெருவிலிருந்து வெளியாகிறது. அந்த பத்திரிகை ஒரு கருத்து போர் நடத்துகிறது. 1890 1920 வேதாந்தம் சைவ சித்தாந்தம் கருத்து போர், அதாவது திராவிடத்திற்கும் வைதீகத்திற்கும் சமயப்போர். இந்த 1890 1920 சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் நிரம்ப பேர், மறைமலையடிகள், நல்லசாமி பிள்ளை, அப்புறம் ஆறுமுக நாவலர், கதிரைவேற்பிள்ளை போன்றவர்களெல்லாம் சென்னைக்கு வந்து அச்சகம் தொடங்கி அவர்கள் பத்திரிகையை நடத்தி, சித்தாந்தம் என்ற பத்திரிகையை நடத்தி அதன் மூலம் வேதாந்தத்தை எதிர்ப்பதும் சித்தாந்தத்தை நிலைப்படுத்துவதுமாக ஒரு கருத்து போரை நிகழ்த்துகிறார்கள். 1857 ஆதி திராவிட மகாஜன சபை. 1854 1914 அயோத்திதாசரின் கருத்து போர். 11, 1888 1920 சங்க இலக்கியங்கள் வெளிவருதல். சிவை தாமோதரம் பிள்ளை, டாக்டர் உவே சாமிநாத ஐயர் போன்றவர்களெல்லாம் சங்க இலக்கியங்களை பதிப்பித்து அவைகளெல்லாம் வெளிவருகின்றன, மொழி வரலாறு வெளிவருது. 1883 உபயோகமான அறிவை பெற செய்யும் சபை, ஒரு சபைக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், உபயோகமான அறிவை பெற செய்யும் சபை. 1890 திராவிட மகாஜன சபை. அதே 1890 தென்னாட்டு தமிழ்ச்சங்கம். 1891 ஆதி திராவிட மகாஜன சபை. 1892 திராவிடர் கழகம், இந்த திராவிடர் கழகம் இல்லை, ரெவரண்ட் ஜான் ரத்னம் என்கிற கிறித்தவ பாதிரியார் ஒரு திராவிடர் கழகத்தை தொடங்குகிறார், அதுக்கு பேர் திராவிடர் கழகம். 1899 திராவிட பாஷா சங்கம். 19ஆம் நூற்றாண்டு திராவிட இயல் அறிஞர்களும் அதற்கு எதிரான கருத்தியல் பார்வை கொண்டவர்களின் மோதலினால் வெளிவந்த தெளிவான திராவிட தமிழ் நாகரீக கருத்தியல்கள் வெளிவருகின்றன. 1901 மதுரை தமிழ்ச்சங்கம். 1903 தமிழர் கழகம் திராவிட வேத பாடசாலை. 1908 திராவிடர் கழகம், திருவிடர் கழகம், திராவிட மகாசபை, அதுக்கு ரெண்டு பேர். 1909 நான் பிராமின் அசோசியேஷன், பின்னர் த மெட்ராஸ் டிரவிடியன் அசோசியேஷன்.
1911 கரந்தை தமிழ் சங்கம், 1912 தி மெட்ராஸ் யுனைடெட் லீக் திராவிடர் சங்கம், அதான் டாக்டர் சி நடேசனார் தொடங்குகிற திராவிடர் சங்கம், 1916 நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சங்கம், 1916 தனித்தமிழ் இயக்கம் மறைமலையடிகள், 1916 அதே 16 தஞ்சை ஆபிரகாம் பண்டிதரின் தமிழிசை கண்டுபிடிப்புகள் அறிவிப்பு, 1921 சென்னை தமிழ்ச்சங்கம், 1922 சிந்து சமவெளி நாகரிக கண்டுபிடிப்புகள், 1925 சுயமரியாதை இயக்கம், 1940-43 தமிழிசை இயக்கம், 1944 திராவிடர் கழகம், 1949 திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அரை நூற்றாண்டு, அதாவது 200 நூற்றாண்டு, 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் அரை நூற்றாண்டு வரை 150 ஆண்டுகளை நாம் செலுத்தி கொண்டு போகிறோம். நாம் இங்கே எடுத்துக்காட்டிய வெளியீடுகள் மற்றும் அமைப்புகள் தோன்றுதல் எல்லாம் சென்னை மாகாண சமூக அரசியல் பொருளாதார நிலைக்கேற்ப வளர்ச்சியை காட்டுவனாகும். இதில் 1909 முதல் அமைப்புகளின் உருவாக்கம் என்பது நீதி கட்சிக்கு ஒரு தோற்றுவாயாக அமைந்தது. இவ்வளத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் போராட்டம், கிளர்ச்சிகள், அவையெல்லாம் ஒவ்வொரு மனப்புழக்கம் உள்ளதை வெளிப்படுத்துவதற்குண்டான அமைப்புகள் இல்லாததையே காட்டுகின்றன. இதை வெளிப்புற பேசுகிற கட்சியாக நீதி கட்சி தோன்றுகிறது. அதை தான் நான் வாழ்நிலையிலிருந்து சிந்தனை என்று சொன்னேன். 1909 நீதி கட்சிக்கு முன்பாக முயற்சி செய்யாமல் இல்லை. 1909 பி சுப்பிரமணியம், புருஷோத்தம நாயுடு என்னும் இரண்டு வழக்கறிஞர்கள் பார்ப்பனர் அல்லாத அரசாங்கத்தை உருவாக்குகிறார்கள். இச்சங்கத்தை சுப்பிரமணிய பாரதி கடுமையாக விமர்சிக்கிறார். 1909 மெயில் ஏட்டில் இதற்காக ஆசிரியர் கடிதங்கள் நிரம்ப வெளிவருகின்றன. கருத்து போர் நடைபெறுகிறது. இச்சங்கம் தோன்றியபடியே மிக விரைவில் மறைந்துவிட்டது. பத்திரிகையில் எழுதி எழுதிய அந்த ரெண்டு பேரை காணாமல் அடிச்சிடுறாங்க. அவங்க சோர்ந்து போயிட்டு இது நமக்கு வேண்டான்னு விட்டுடுறாங்க அந்த ரெண்டு வழக்கறிஞர்களும். ஆனால் இதற்கு அடுத்து 1912 தோற்றுவிக்கப்பட்ட டாக்டர் சி நடேசனாரின் திராவிடர் சங்கம் சென்னை மாகாணம் முழுமையும் கிளைப்பரப்பி நிற்கிறது. இது கொஞ்சம் வியப்பான சங்கம் அமைப்பு. இந்த அமைப்பை பற்றி முழு தகவல்கள் இல்லை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய விஷயம். நம்ம ஆட்களே அதை சரியாக சேர்க்கலை. சேர்க்காமல் சில பேர் சதி பண்ணிட்டாங்களோன்னு கூட எனக்கு ஒரு நினைப்பு உண்டு. அதை மாதிரியான ஒரு போராட்டம் உள்ளுக்குள்ளவே நடந்திருக்கு. இந்த திராவிட சங்கம் தொழிற்சங்கத்தை போல் இயங்கி வந்திருக்கிறது. முதல்ல அதான் வேலை. அரசு ஊழியர்களை பார்ப்பன அதிகாரிகளிடமிருந்து காப்பாற்றுகின்ற பணியை ஒரு தொழிற்சங்க பாணியில் இச்சங்கம் செய்கிறது. பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் கல்வியை தங்கி படிக்க விடுதி வசதியை இச்சங்கம் மேற்கொள்கிறது. இச்சங்கம் நீதி கட்சி தோன்றுவதற்குரிய வழிகாட்டுதலை வழங்கியது. திராவிட சங்கத்தின் நிறுவனரான டாக்டர் சி நடேசனார் பிடி தியாகராசரையும் டாக்டர் டி எம் நாயரும் இணைத்து செயல்படும்படி செய்து நீதி கட்சி உருவாக காரணமாக இருந்தார். இந்த நீதி கட்சியை உருவாக்குவதற்கு பெரும் துணையாக இருந்தவர் டாக்டர் சி நடேசனார். அதன்படி 20/11/1916
சென்னை பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் இருந்த எத்ராஜ் முதலியார் பங்களாவில் நீதி கட்சி உருவாவதற்கான அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டனர். சரியாக ஒரு மாதம் கழித்து 20/12/1916 தான் இன்றைக்கி 20/12/1916 பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை வெளியிடப்பட்டது. கவுன்சில் சட்டமன்றமான நிலையில் அடுத்த கட்ட அரசியல் சட்ட திருத்தத்தை எதிர்நோக்கும் வண்ணமாக அந்த அறிக்கை அமைந்தது என்பது மிக வியப்பான ஒன்று. இவ்வளவு நேரம் நாம் ஏறக்குறைய ஒரு 30 அமைப்புகளை பற்றி பார்த்தோம். அந்த 30 அமைப்புகள் என்ன சாரத்தை மக்களிடம் எடுத்து வைத்ததோ, என்ன கோரிக்கையாக எழுந்து இறந்து போனதோ, அந்த கோரிக்கையை அந்த அறிக்கை பேசியது. அதை சுருக்கமாக நாம் சொல்கிறோம். இதில் என்ன சொல்லியிருக்கோம் அந்த அறிக்கையில்? சென்னை மாகாணத்தில் 4 கோடி மக்களுக்கு அதிகமாக பார்ப்பனர் அல்லாதார் வாழ்ந்தனர். அப்போதைய ஜனத்தொகை மக்கள் தொகையில் 15 லட்சம் பேர் மட்டுமே பார்ப்பனர் இருந்தனர். அப்போ மிகுதியாக வரி செலுத்துவோர் பார்ப்பனர் அல்லாத மக்களே. ஆயினும் கல்வியிலும் அரசியலிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னணியில் அவர்களால் இருக்க முடியவில்லை. 4 கோடி பேரால் முன்னாடியில் இருக்க முடியல, 15 லட்சம் பேர் முன்னாடி இருக்காங்க. ஆயினும் கல்வியிலும் அரசியலிலும் அவரால் வேலை வாய்ப்பில் முன்னணியில் இருக்க முடியவில்லை. பார்ப்பனர்கள் மட்டுமே மிக அதிகமான எண்ணிக்கையில் இம்மூன்றிலும் இருக்க முடிந்தது. பார்ப்பனர்களின் அதிகம் பேர் படித்தவர்கள் இருந்ததாலும், ஏன் சிவராமன் சொல்கிறார் பாருங்கள், பார்ப்பனர்களில் அதிகம் பேர் படித்தவர்கள் இருந்ததாலும் பார்ப்பனர் அல்லாதாரும் கல்வியில் முன்னேறி இருந்தார்கள். இப்போ நான் படிக்கிறது வந்து பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கையில் இருக்கிற சாரம். ஆனால் அதற்குரிய பயன்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மக்கள் தொகையில் மிக குறைவாக இருந்த பார்ப்பனர்கள் அரசியல் அதிகாரம், கல்வி, வேலைவாய்ப்புகள் என அனுபவித்தனர். பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லை, இங்கே டிவிசிஎஸ்னு ஒரு ஸ்தாபனம் இருக்குது, நமக்கெல்லாம் அரிசி பருப்பு ரேஷன் இதெல்லாம் வழங்குறது உங்களுக்கு தெரியும். அதில் போய் பாருங்கள், இந்த பயோனியர்ஸ் ஆஃப் த சொசைட்டின்னு போட்டிருப்பாங்க. அதில் 14 பேர் இருக்கும், ஒரே ஒருத்தர் மட்டும் எம் சிங்காரவேல் செட்டியார்னு இருப்பார். நம்ம சிங்காரவேல் இல்லை, இவர் வேறு. மற்ற 13 பேர்கள் பார்த்தால் பார்ப்பனர்களாகத்தான் இருப்பார்கள். இப்படித்தான் 19ஆம் நூற்றாண்டின் நிலை இருந்தது. அந்த நிலை மாற வேண்டும். நம்மிடம் படித்தவர்கள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள். நம்மிடம் அறிவாளர்கள் இருந்தார்கள், அவர்கள் பார்ப்பன அறிவாளியர்களை விட சிறந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களால் அதிகார வாய்ப்புகளை பெற முடியவில்லை. ஏனென்றால் அதற்குரிய போராடும் அமைப்பு பார்ப்பனர் அல்லாதாருக்கு இல்லாத குறையே ஆகும். அந்த இல்லாத குறையை நீதி கட்சி நிறைவேற்றுகிறது. அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் கிளர்ச்சி போராட்டம் என்று செய்ய விரும்பவில்லை என்றாலும், நாங்களாம் போராட்டத்துக்கு வரல, அதை தான் அவங்க என்ன சொல்கிறது, காங்கிரஸ்காரங்க வெள்ளைக்காரனுடைய பூஸ் காலை நக்கணவங்க அப்படின்னு சொல்கிறது. எதுக்கு அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் கிளர்ச்சியெல்லாம் செய்ய வரலையா, எங்களுக்கு ஏதாவது பார்த்து செய் அப்படின்னு சொல்லலையா? அதை போல் மக்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு அரசியல் சீர்திருத்த சட்டத்தை நாங்கள் விழைகிறோம். சட்டப்பூர்வமாக எங்களுக்கு சலுகை இழுத்தாருங்கள். சம அதிகார பங்கீடு, ரொம்ப அழகான வார்த்தைகள் போட்டிருக்காங்க. சுய ஆட்சி, மக்கள் தொகைக்கேற்ப பிரதிநிதித்துவம். 4 கோடி பேர் இருக்கும், எத்தனை பேர் எதை எங்கே பார்த்தாலும் அவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும், அவ்வளவு பேர் இருப்பாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் கிளர்ச்சி போராட்டம் என்று செய்ய விரும்பவில்லை. மக்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு அரசியல் சீர்திருத்த சட்டத்தை திட்டத்தை நாம் விழைகிறோம், ஆதரிக்கிறோம். சம அதிகார பங்கீடு, சுய ஆட்சி, மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் தான் எங்கள் கோரிக்கை.
பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகளை இதுவரை செய்து வந்ததை விட அவர்கள் அதிக அளவில் படிப்பிக்க செய்ய வேண்டும். இதுதான் ஒரு காலத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா குடிசை பகுதி பூரா நைட் ஸ்கூல் இருந்தது. படிப்பிக்க செய்ய வேண்டும் தான் இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம். பார்ப்பனர் அல்லாதாரை படிப்பிக்க செய்ய வேண்டும். பார்ப்பனர் அல்லாதார் சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கப்பட வேண்டும். பார்ப்பனர் அல்லாதார் படிப்பிக்க செய்கிறது மட்டும் இல்லை, அமைப்புகளை தொடங்குங்கள், ஏடுகள் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் திராவிட இயக்கத்துக்கு 500-600 இதழ்கள் இருந்து வந்தன என்றால், நீதி கட்சி தான் அது காரணம். அதுதான் தொடங்கி வைக்கிறது. ஏடுகள் ஆரம்பிக்க வேண்டும். முதலில் தாங்களே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். அப்போதான் அந்த பார்ப்பன ஆதிக்கத்தை, அரசியல் தனி பார்ப்பனருக்குரிய விரோத மனப்பான்மையோடு இதை நாம் பார்க்கவில்லை, அவர்களுக்கு மனிதன் என்ற அடிப்படையில் என்ன சமூக உரிமை இருக்கிறதோ அந்த சமூக உரிமை நமக்கும் வேண்டும் என்பது தானே தவிர மற்றபடி விரோத மனப்பான்மை இல்லை என்பதற்காக நாம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சமூகமும் தன்னை முன்னேற்றி கொள்ள வேண்டும், முன்னேற்றி கொள்ள வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் நாட்டின் பொது முன்னேற்றத்திற்கும் நலனுக்கும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும். இதை தவிர வேறு எதுவும் அந்த அறிக்கையில் சொல்லப்படலை. 4 கோடி பேர் இருக்காங்க. நாம் எதையும் அரசியல் ரீதியாக அனுபவிக்கலை. 15 லட்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்கள் அனுபவிக்கிறார்கள். எங்களுக்கு வேலை வாய்ப்பு, அரசியல் நியமனம், அரசியல் பதிகாரிகளின் சம பங்கீடு வேண்டும். அதை சட்டபூர்வமாக எங்களுக்கு செய்து கொடு என்பது தான் அறிக்கை, வேறு எதுவும் கேட்கல. இவைதான் நீதி கட்சி விரும்பிய கொள்கைகள். இதற்குரிய வகையில் ஒரு எதிர்பார்ப்பு மாண்டேகு ஜெம்ஸ்போர்டு குழுவினிடம் நீதி கட்சிக்கு இருந்தது. அதற்கு ஏற்ப இந்தியா மந்திரியாக இருந்த மாண்டேகு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பிரகடனத்தை 1917 வெளியிட்டார். அதன் சாரணம் என்ன? இதில் என்ன நாம் கவனிக்க வேண்டிய, அறிஞர் பெருமக்கள்லாம் வந்திருக்கீங்க, மாணாக்கர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. நீதி கட்சி இந்த அறிக்கையில் சொல்லுகிற இந்த சாராம்சத்தை வெள்ளைக்காரன் கவர்னர் இரகசியமாக நீதி கட்சி தலைவர்களிடத்தில் சொல்லப்பட்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டதுன்னு கூட மோரேங்கிறவர் சமீபத்தில் எழுதியிருக்கார், பாண்டிச்சேரியிலிருந்து. அது எப்படி அப்படி தயாரிக்க முடியும்னு தெரியல. அப்படி இவங்க தயாரிச்சிங்கன்னா காங்கிரஸ்காரங்க கூட அப்படி தான் செய்தாங்களா? அவங்களும் உத்தியோகங்களுக்கு தானே கேட்குறாங்க அப்படிங்கிற நிலைமை தான் வருது. அப்படி இல்லை, ஒத்துப்போகுது நிலைமைகள். இவங்க கேட்குறதுக்கும் அவங்க சபையில் செய்கிறதுக்கும் சரியாக இருக்கு. அப்போ 1917 அதன் சாரம், நிர்வாகத்தில் பெருமளவில் ஒரு பிரகடனத்தை வெளியிடுது இங்கிலாந்து நாடாளுமன்றம். நிர்வாகத்தில் பெருமளவில் இந்தியர்களை இணைத்து கொண்டு சுய ஆட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் இந்தியாவை பொறுப்பாட்சிக்கு தயார் செய்வதே மேன்மை தங்கிய மன்னர் பிரான அரசாங்கத்தின் நோக்கம். அவ்வாறு பொறுப்பாட்சி பெற்ற இந்தியா ஆங்கில சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க அவங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லா அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நீ எங்களுக்கு அடிமையாக மட்டும் இரு அப்படின்றாங்க. இந்த கருத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்கு வந்த மாண்டேகு கவர்னர் ஜெனரல் ஜெம்ஸ்போர்டை சந்திக்கிறார். அந்த சந்திப்பால் சில சீர்திருத்தங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அரசியல் சட்ட திருத்தம் என்று சொல்லுகின்றோம். 1919 அரசியல் சட்ட திருத்தம் என்று அதனை சொல்லுகிறோம். இந்த சட்டம் நீதி கட்சியினருக்கு நிறைவளிக்கலை. வகுப்புரிமையை பற்றி கேட்டறிந்தனரே தவிர பார்ப்பனர் அல்லாதாருக்கு உரிய சட்டமன்ற தொகுதிகள் முதலில் வழங்கப்படவில்லை. இந்த கடைசி வர வெள்ளைக்காரன் எல்லாரையும் ஏமாத்தினது மாதிரி அவர்களால் சில நன்மைகள், நமக்கு பல நன்மைகள் கிடைத்திருக்கலாம், ஆனால் அரசியல் ரீதியாக பல நன்மைகள் நமக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை பெரியாருடைய பேச்சுகளை 1940 திருவாரூர் மாநாட்டு பேச்சை படித்து பார்த்தீங்கன்னா, எப்படி பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஏமாத்தினா, கிரிப்ஸை எப்படி ஐயா போய் சந்தித்தார்,
எப்படியெல்லாம் அவங்க செய்ய சொன்னாங்க, திராவிடர் கழகம் நம்ம பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு, இப்படிலாம் சில பிரச்சனைகளை அவர் ரொம்ப அழகாக பேசுவார். நாம் எந்த எதிர்பார்ப்பும் அவர்களிடமிருந்து பெற முடியவில்லை, ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது தான் உண்மை. அவர்கள் அதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தொகுதிகள் முதலில் வழங்கப்படலை. பார்ப்பனர் அல்லாதாருக்கு உரிய சட்டமன்ற தொகுதிகள் ஜனத்தொகைக்கு ஏற்ப, மக்கள் தொகைக்கு ஏற்ப வழங்கப்படவில்லை. இதில் வாக்குரிமை என்பது இப்போது மாதிரி எல்லாருக்கும் வாக்குரிமைன்னு அப்போ கிடையாது. சொத்துள்ளவர்களுக்கு வாக்குரிமை, எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு வாக்குரிமை, வரி செலுத்துவோருக்கு வாக்குரிமை. எழுத படிக்க தெரியணும்னா கையெழுத்து போட்டால் போதும், அவர்களுக்கு தான் வாக்குரிமை இருந்தது. அது வந்து மக்கள் தொகையில் ரொம்ப குறைவான ஒரு பகுதியினர் தான் அந்த உரிமையை பெற்றிருந்தார்கள். இது முழு உரிமை, முழு ஜனநாயகம் என்று சொல்லிவிட முடியாது. அதன் பிறகு அதற்கான அடிப்படை வேலைகளை செய்வதற்கு, எதை, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இடங்களை பெறுவதற்கு டிஎம் நாயர் அவர்கள் லண்டனில் சென்று பணியாற்றினார். இந்த நாயர், டிஎம் நாயருடைய நாயருடைய பேரில் ரோடெல்லாம் இருக்குது நம்ம ஊரில். அவர் த பிரெயின் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த அறிக்கையில் அவரை பற்றி குறிப்புகள் எதுவும் சொல்லப்படவில்லை. காரணம் என்னவென்றால், அவர் 1919 இறந்து போகிறார். ஜூலை 17 இறந்து போகிறார். ஆட்சி இருக்கிற போது நாயர் இல்லை. ஆனால் அதில் இன்னும் ஒரு விசித்திரம், பின்னாடி திராவிட நாடு திராவிடருக்கே என்று நாம் பேசுகிற அந்த கொள்கையை டிஎம் நாயர் தான் ப்ரமோட் பண்ணுறார். அது அப்படியே மறைக்கப்பட்டிருக்கு. அது யார் மறைச்சா என்ன செய்தின்லாம் தெரியல. அது ஒரு அம்சம், உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். நீதி கட்சியின் சார்பில் அங்கே சென்றிருந்த நாயர் கூட்டுக்குழுவின் முன் சாட்சியம் அளிக்க முடியவில்லை. அத்தருணத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு லண்டன்லேயே இறந்து போகிறார். பிறகு நீதி கட்சியின் சார்பில் அங்கே சென்றிருந்த கே வி ரெட்டி நாயுடு, சார் ஏ ராமசாமி முதலியார் பக்கத்தில் நிற்கிறார் இல்லையா, லட்சுமிசாமி முதலியார் அவருடைய அண்ணன் ராமசாமி முதலியார், முறையே நீதி கட்சி சார்பிலும் திராவிடர் சங்கத்தின் சார்பிலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முன் சாட்சியம் அளித்தனர். பார்ப்பனர் அல்லாதாரின் அச்சத்தை ஆங்கில அரசு புரிந்து கொண்டது. இவை அத்தனையும் நாயர் ஏற்கனவே கூறிய வழிகாட்டுதல்கள் படி நடந்தன. இந்த வழிகாட்டுதல்கள் படின்னு நான் இங்கே சொல்கிறத ஒரே வரியில் ஒரே சொல்லில் நல்லா இவ்வளோ பெரிய புத்தகம் இருக்குது அவர் வழிகாட்டுதல். அதை எப்படி சொல்கிறது? வழிகாட்டுதல்கள் படியே நடந்தன. நாம் இங்கே இதனை மிக எளிதாக சில வரிகளில் குறிப்பிட்டு விடுகிறோம். அங்கே அந்நாள்களில் நீதி கட்சி தலைவர்கள் வகுப்புரிமையை பெறுவதற்கு பெரும் பாடுபட்டிருக்கிறார்கள். வாக்குரிமை கமிட்டியினர் பார்ப்பனர் அல்லாதாருக்கு தனி தொகுதி ஏற்படுவதை விரும்பவில்லை. இதன் பிறகு நீதி கட்சியின் சார்பிலும் சென்னை மாகாண சங்கத்தின் சார்பிலும், இந்த சென்னை மாகாண சங்கம்னு ஒன்று, அதை பற்றி கொஞ்சம் ஒரு 4-5 வரி தெரிஞ்சுக்கணும். ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 தொடங்கி இந்த அறிக்கையை வெளியிட்ட உடனே காங்கிரஸ் என்ன பண்ணுது, சென்னை மாகாணத்தில் இருக்கிற காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு கிளை கட்சியை உருவாக்குது. பார்ப்பனர் அல்லாதார் நலன் விரும்புவதற்காக சென்னை மாகாண சங்கம் என்கிற ஒரு அமைப்பை கட்சிக்குள்ளேயே ஏற்படுத்தி அதற்கு துணைத் தலைவராக பெரியார் அவர்கள் வர்றார். அப்பொழுது அவர் காங்கிரஸ்காரராக இருக்கிறார். 1916 அந்த சென்னை மாகாண சங்கம் லண்டனுக்கு செல்லுது. அங்கே சென்று கூட்டு கமிட்டியின் முன் அதுவும் சாட்சியம் அளிக்கிறது.
காங்கிரஸ் சார்பிலும் உறுப்பினர்கள் தேர்வாகி லார்டு மெஸ்டன் குழுவுக்கு வருகை தந்திருந்தனர். லார்டு மெஸ்டன் என்பவர் அரசாங்கமே, இலங்கை அரசாங்கம் அதாவது இங்கிலாந்து அரசாங்கமே முடிவு எடுப்பதற்கு பதிலாக ஒரு மத்தியஸ்தரை வைத்து கொண்டு அந்த மத்தியஸ்தர் வழங்கும் தீர்ப்பை அரசு ஏற்றுக்கொள்வது, அதே போல கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன உரிமைகள் வழங்குகிறார்களோ அந்த உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்காக தலைமை தாங்கியவர் பெயர் லார்ட் மெஸ்டன். பிரிட்டிஷ் அரசு பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதார் தொகுதி சம்பந்தமாக அந்தந்த கட்சி குழுவினரை இணைத்து கொண்டு தனி மத்தியஸ்தரான மெஸ்டன் தனது பரிந்துரையை வழங்குவார் என்று லண்டன் அரசு தீர்மானிக்கிறது, பிரிட்டிஷ் அரசு. இதன்படி செயல்கள் நடைபெற்றன. 1919 சட்ட திருத்தத்தின்படி அமையப்போகும் சென்னை மாகாண சட்டசபையின் மொத்த அங்கத்தினர்கள் 127 பேர். இப்போ 234 பேர் இருக்கும். ஜனங்கள்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். அப்போ பாருங்கள், 1919 சட்டத்தில் எப்படி அந்த ஜனநாயகம் அதனுடைய தாழ்வாரத்தில் ஒரு குழந்தை போல் தவழுகிறது என்பதை இந்த கிளாசிஃபிகேஷன், இந்த பாகுபடுத்தி சொல்லியிருக்கிற அந்த முறை நமக்கு விளக்குகிறது. என்னென்னா, 10 விதமாக உறுப்பினர் தேர்வு நடக்குது. ஒன்று, பொது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் அங்கத்தினர்கள் மொத்தம் 65 பேர். இந்த 65 பேருக்கு பார்ப்பனர் அல்லாதாருக்கு 28 பேர். இப்போ யார் இதை கொடுத்தா? திமுக கொடுத்ததா? நீதி கட்சி கொடுத்ததா? திராவிடர் கழகம் கொடுத்ததா? சுயமரியாதை இயக்கமாக இந்த 28 கொடுத்தது? பிரிட்டிஷ்காரன் கொடுத்தோம். முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி தேர்தல் மூலம் 13. இந்திய கிறிஸ்தவர்களுக்கு தனி தொகுதி மூலம் 5. ஐரோப்பியர் தனி தொகுதி மூலம் 1. ஆங்கிலோ இந்தியர் தனி தொகுதி மூலம் 1. ஜமீன்தார் தனி தொகுதி மூலம் 6 ஜமீன்தார்களுக்கு. ஐரோப்பியர் வர்த்தக கழகம் தனி தொகுதி தேர்தல் மூலம் 4. இந்திய வர்த்தக கழகம் மூலம் தனி தொகுதி தேர்தல் மூலம் 2. பல்கலைக்கழகம் தனி தொகுதி தேர்தல் மூலம் 1. ஆக 98. நியமனம், அதிகாரிகள் நியமனம் 7. இப்போ அதிகாரி எல்லாம் கிடையாது, அட்வொகேட் ஜெனரல் மட்டும்தான் இருக்கார். தாழ்த்தப்பட்டோர் 10, விடுபட்ட சில வகுப்பினர் 12. ஆக மொத்தம் 127 பேர். இந்த 1919 சட்டத்தின்படி மேல் சபை என்று ஒன்று இல்லை. அது 1935 சட்டப்படி தான் மேல் சபை வருதுக்கு. கீழ்ச்சபை, மேல் சபை என்று ரெண்டு சபைகள் வருகின்றன. அந்த 1919 சபையில் தான் எம்எல்சி என்று சொல்வார்கள். சில பேர் புரியாமல் எம்எல்சி எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க. எம்எல்ஏ எல்லாம் பின்னாடி தான். மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ்ல மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதான் எம்எல்சி. இந்த 127 பேரும் எம்எல்சிக்கள். இதே போல் இந்திய சபையும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, அமைக்கப்படுகிறது. இந்த இரு சபைகளுக்கும் நேரடி தேர்தல் முறையே பரிந்துரைக்கப்படுது. அங்கே நேரடி சபை நியமனம் கிடையாது. அதன் எண்ணிக்கையை பற்றி விரிவு இங்கே வேண்டியதில்லை. இங்கே சென்னை மாகாண சட்டசபையை பற்றி மட்டுமே நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1919 சட்டப்படி நீதி கட்சியை பற்றி தானே நாம் பார்க்குறோம். ஆகவே சட்டப்படி 1920, 1923, 1926, 1930 இந்த 4 கட்டங்களாக தேர்தல்கள் நடைபெற்றன. 1919 சட்டப்படி சட்டசபையின் காலம் இப்போ 5 ஆண்டு, அப்போ 3 ஆண்டு. 1929 சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்துடுச்சு அடுத்த சீர்திருத்தத்துக்கு. 19 முடிகிறதுக்கு சில மாதங்கள் இருக்கிற போதே, சில ஆண்டுகள் இருக்கிற போதே அடுத்த சீர்திருத்தத்துக்கு தயாராகிடுச்சு. காங்கிரஸுடைய பலவீனத்தை நீங்கள் பார்க்கணும்.
1919 அரசியல் சட்ட திருத்தத்தை காந்தியடிகள் வரவேற்பார். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் தேர்தலுக்கு நிற்க மாட்டோம் அப்படின்னு அடாவடியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தது என்ன பண்ணாங்க, சுயராஜ்ய கட்சி என்று ஒரு கட்சியை தோற்றுவித்து காங்கிரஸ் பின்னாடி அதில் சொல்கிறோம், அதன் மூலமாக ஆட்சியை பிடிப்பது, சட்டசபைக்குள் சென்று சுதந்திரத்தை பற்றி முழங்குவது என்று பேசிவிட்டு சட்டசபைக்கு சென்று அமைச்சரவையை அமைக்கிறதில்லை, அதெல்லாம் வேறு செய்கிறாங்க. அதே போல் சைமன் கமிஷன் வந்தபோதும் சைமன் கமிஷனை பகிஷ்காரம் செய்துவிட்டு சைமன் கமிஷன் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்ட சட்டத்தின் மூலம் மந்திரி சபை பதவி ஏற்றுக்குது 1937. இத்தகைய முரண்பாடுகளை எல்லாம் காங்கிரஸ்காரர்கள் செய்ய ரொம்ப வேடிக்கையாக ரசிக்கலாம் வரலாற்றில். 1929 சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வருகை தந்தது. இதன் பரிந்துரைகளை கொண்டு 1935 அரசியல் சட்டம் வெளிவந்தது. இதன்படி தேர்தல் நடக்க வேண்டும். அதற்காக 1937 வரை நீதி கட்சி மற்றும் சுயாட்சி அமைச்சரவைகள் பதவியில் இருந்தன. இப்போ நம்ம வந்து நீதி கட்சி 1920 ஆட்சிக்கு வருது, 37 வரை ஆட்சியில் இருக்குது, 17 ஆண்டுகள் சற்றொப்ப 17 ஆண்டுகள் முன்ன பின்ன சுயாட்சி அமைச்சரவைகள்லாம் வர்றதுனால 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்குது. அதனுடைய நல்வாய்ப்பு 2 ஆண்டுகள் நீடித்து போகுது. காரணம் என்னென்னா, அந்த சைமன் கமிஷனால் பரிந்துரைகள் கிடைச்சிது, அந்த பரிந்துரைகளினால் உடனடியாக தேர்தல் நடத்தி செய்ய முடியல. ஏன்னா சில நிர்வாக வேலைகள் இருப்பதனால் செய்ய முடியாமல் போச்சு. அதனால் மேலும் 2 ஆண்டுகள் நீடிக்குது. இப்போ 19 ஆண்டு என்ன பண்ணாங்க அந்த ஆட்சியில், என்ன அதிகாரம் நமக்கு இருந்தது நீதி கட்சிக்கு அப்படின்னு பார்த்தா, சட்டப்படி ரஷ்ய ஆட்சி முறை அமுல் நடத்தப்பட்டது 1919. போலீஸ், இராணுவம், நிதி, நீதிமன்றங்கள் இதை வெள்ளக்காரன் வச்சிட்டார். கல்வி, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி, பதிவுத்துறை, கூட்டுறவு, மக்கள் நல்வாழ்வுத்துறை முதலியவை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடம் கொடுத்தது. இதுதான் 19 ஆண்டு சீர்திருத்தம். லகானை அவர் வச்சுக்குவார், நிதி போலீஸை கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, அரசு அடையாளம் என்று சொன்னாலே முதல்ல இராணுவமும் போலீஸ் தான். வள்ளுவன் கூட படை என்று சொல்லுகிறான். முதல்ல ஒரு அரசின் அடையாளம் படை. இந்த குறைந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டே நீதி கட்சி சென்னை மாகாணத்தை ஆட்சி செய்தது. 1919 சட்டத்தை காந்தியடிகள் வரவேற்றார். ஆனால் காங்கிரஸார் தேர்தலை புறக்கணித்தனர். அதே நேரத்தில் அவர்கள் சட்டசபைக்கு செல்வதற்கென்று காங்கிரசுக்குள்ளேயே சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தனர். இவர்கள் பதவியை ஏற்றுக்கொண்டு சுதந்திரத்துக்காக போராடுவது என்கிற முழக்கத்தை முன்வைத்தனர். இவர்கள் சென்னை மாகாணத்தில் ஒரு கட்டத்தில் பெரும்பான்மையினர் வெற்றி பெற்றாலும் பதவியை ஏற்க முன்வரவில்லை. குழப்பம் செய்யணும், இரட்டையாட்சி முறைக்கு எதிராக குழப்பம் செய்து நீதி கட்சியை அதன் சாதனைகளை நிறைவேற்ற விடாமல் செய்வது ஒன்றே அவர்கள் நோக்கமாக இருந்தது. அப்படி ஒரு குழப்பமான அரசியலை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். ஆயினும் நீதி கட்சி அதனை எல்லாம் கடந்து தனது செயல்பாட்டில் முழு வீச்சுடன் இயங்கி வந்தது. முதல் தேர்தல், அதாவது 1920, பார்ப்பனர் அல்லாதார் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளை காட்டிலும் பொது தொகுதிகளிலிருந்தும் பார்ப்பனர் அல்லாதார் அதிக வெற்றியை பெற்றிருந்தனர். நீதி கட்சிக்கு மக்களிடையே அதிக செல்வாக்கு இருந்தது என்பது தெரியலாயிற்று. முதல் 1920-23 கட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்து விட்டது. 3வது கட்ட தேர்தல் 26 நடந்தது. அதுபோது காங்கிரஸின் கிளையாக செயல்பட்டு வந்த சுயராஜ்ய கட்சி தேர்தலில் போட்டியிட்டது. பெருவாரியானவர் காங்கிரஸ் கட்சியினர் சுயராஜ்ய கட்சியினர் வெற்றி பெற்றனர். நீதி கட்சியால் அமைச்சரவை அமைக்க முடியவில்லை. சுயராஜ்ய கட்சியாவது அமைச்சரவையை அமைத்ததா என்றால் அதுவும் இல்லை. ஆனால்
சுப்ராயன் தலைமையில் சுயேட்சை அமைச்சரவை அமைத்தது. சுப்ராயன் நீதி கட்சியில் தான் இருந்தார். அவரை நீதி கட்சியிலிருந்து விலக்கி வைத்து அவரை தனியாக்கி அப்போ நாங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லி அந்த வேலையை முதல்ல செய்தது காங்கிரஸ் கட்சி. ஏ சுப்ராயில் ரெட்டியார், பி ராமராய நிங்கார் எனும் பானகல அரசர், பி சுப்ராயன், பி முனுசாமி நாயுடு, பொப்ளி அரசர், ரவஸ்வட சல்லபதி ராமகிருஷ்ண ரங்கராவ், பி டி ராஜன், கே வி ரெட்டி நாயுடு ஆகியோர் முதல்வர்களாக இருந்தனர். இவங்க அத்தனை பேரும் நீதி கட்சியினுடைய முதல்வர்கள். இதில் பொப்ளி அரசர் வரை முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் பொறுப்பில் இருந்தனர். 4 தேர்தல்களை மட்டுமே சந்தித்த நீதி கட்சி 7 முதல்வர்களை பெற்று ஆட்சி செய்தது. 1919 அரசியல் சட்டப்படி மாநில முதல்வர்களை சீஃப் மினிஸ்டர் என்று சொல்வதில்லை, ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் என்றே கூறினர். சைமன் கமிஷனின் பரிந்துரைப்படி 1935 சட்டப்படி நடைபெற்ற தேர்தலில் மாகாண முதல்வர்கள் பிரீமியர் என அழைக்கப்பட்டனர். புதிய அரசியல் சட்டம் சுதந்திரத்திற்கு பிறகு நடைமுறைக்கு வந்தவுடன் மாநில முதல்வர்கள் சீஃப் மினிஸ்டர் என்று அழைக்கப்பட்டனர். இந்திய பிரதமரை பிரைம் மினிஸ்டர் என்று அழைத்தனர். 1919, 1935, 1949 ஆகிய சட்டங்கள் ஆளும் மையங்களில் பல ஜனநாயக மாறுதல்களை உண்டாக்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீண்ட காலம் இருந்த சுயேட்சையான சுப்ராயன் அமைச்சரவை கூட பிற்பகுதியில் நீதி கட்சியின் தயவால் தான் ஆட்சியில் நீடிக்க முடிந்தது. காங்கிரஸ் மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தங்களை ஆதரித்தாலும் ஆட்சியை ஏற்க முன்வரவில்லை. இரட்டை ஆட்சியை ஒழிக்கவே முழக்கம் எழுப்பி வந்தது. அதேபோல் அரசியல் சீர்திருத்தம் செய்ய வந்த சைமன் கமிஷனை காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்தது. ஆனால் அதே நேரத்தில் அக்கமிஷனின் பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்ட 1935 சட்டத்தில் நடைபெற்ற தேர்தலில் பங்கேற்று ஆட்சியை பிடித்தது. பிறகு 2 உலகப் போரை காரணம் காட்டி ஆட்சியில் இருந்து இறங்கியது. ஆனால் நீதி கட்சியின் போக்கு வேறு மாதிரியாக இருந்தது. குறைந்தபட்ச அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு நீதி கட்சி இரட்டை ஆட்சியின் மூலம் சில சாதனைகளை செய்தது. பார்ப்பனர் அல்லாதார்க்கு சில பல நன்மைகளை செய்தது. நீதி கட்சி சென்னை மாகாணம் முழுவதையும், ஏன் வடக்கில் பம்பாயிலும் கிளை பரப்பு இருந்தது. பெரியார் எழுதுகிறார், இந்தியா முழுக்க நீதி கட்சி பரவுவதற்கு வாய்ப்பு இருந்தது. டிஎம் நாயர் உயிரோடு இருந்திருந்தால் இது சாத்தியம் என்று எழுதுகிறார். கட்சியில் சில பலவீனங்கள் இருக்கவே செய்தன. தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லை. டிஎம் நாயர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே காலமாகிவிட்டார். பிட்டி தியாகராயரோ நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து 5 உயிருடன் இருந்தார். இப்படி பல நிகழ்வுகள். கட்சியின் தலைவர்கள் நிலக்கிழார்கள், சிற்றரசர்கள், பெரும் பணக்காரர்களாகவே இருந்தனர். இவர்களின் நோக்கம் என்பது பார்ப்பனர் அல்லாதாரை முன்னேற்றுவது, பார்ப்பனரை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவது என்பதாக மட்டுமே இருந்தது. அதில் வெற்றியும் பெற்றது. பிரிட்டிஷ் இந்தியா என்பது 11 மாநிலங்களை கொண்டதாக இருந்தது. சென்னை மாகாணத்தில்தான் நீதி கட்சி இரட்டை ஆட்சியின் மூலம் சிறப்பான நிர்வாகத்தை அளித்தது. வேறு எந்த மாநிலத்திலும் நீதி கட்சி மாதிரி ஒரு ஆட்சி நடைபெறலை. ஒரு முறை மட்டும் சுயேட்சை அமைச்சரான சுப்ராயன் அமைச்சரவையில் இருந்து 2 அமைச்சர்கள் விலகினர். இது ஒரு முறை மட்டும்தான் நடந்தது. அப்போது தான் நீதி கட்சி சுப்ராயனை ஆதரித்து அமைச்சரவையை நியமிக்க செய்தது. நீதி கட்சியினுடைய மொத்த ஆட்சி காலம் சற்றொப்ப 17 என்று சொல்லலாம். இதன் மூலமாக செய்த சாதனைகளை நாம் என்றும் மறக்க முடியாது. அந்த சாதனைகளின் தொடர்ச்சி இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை இந்நாளில் நினைவு கூறுவது சால பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நாம் கருதுகின்றோம். இந்த சமூக நீதி, முதல் முறையாக பனகல் அரசர் காலத்தில்தான் ஒரு அரசு ஆணையாக வெளியிடப்படுகிறது.
1921. அந்த அரசு ஆணை உயர்குடி அதிகாரிகள் சதி செய்து நிறுத்தி வைத்து விட்டனர். இது 1921 நடந்தது. 1928 எஸ் முத்தையா முதலியார் அமைச்சராக இருந்தபோது சமூக நீதி ஆணை நிறைவேற்றப்பட்டது. அரசு அலுவலகங்களில் 12 இடங்களுக்கு பணிக்கு அமர்த்தல் வேண்டுமெனில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்களிலிருந்து 5, பார்ப்பனரிலிருந்து 2, முஸ்லீம்களிலிருந்து 2, ஐரோப்பியர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர் அடங்கிய கிறிஸ்தவரிலிருந்து 2, தாழ்த்தப்பட்டோரிலிருந்து 1 என பிற 12 பணிகள் பிரிக்கப்பட்டன. இவையே சமூக நீதி சமத்துவத்தின் தோற்றுவாயாக திகழத் தொடங்கின. இன்றைக்கு இதனுடைய மேல்ஸ்தாய் எங்கே இருக்கிறது என்றால், 69% மாநிலத்திலும் மத்தியில் 27 என்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த சமூக நீதி என்பது நீதி கட்சி கொடுத்த, நீதி கட்சி வழங்கிய ஒரு கொடை. 2, ஒவ்வொரு கல்லூரியிலும் மாணவர்களை சேர்ப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. ஒரு ஹெட்மாஸ்டரு மன்னார்குடியில் பையனை சேர்க்க மாட்டேன், தாழ்த்தப்பட்ட பையனைன்னு சொல்லி காந்திகிட்டையே சொல்லியிருக்கிறதா, காந்தியே எங்க இந்தியாவிலே எழுதியிருக்காரு. அப்போ கல்லூரியில் இருக்கிற பிரின்சிபால் என்னவா இருந்திருப்பார், மாணவர்களை இந்த குழுவின் மூலம் சேர்க்க வேண்டும், கல்லூரியின் முதல்வர்கள் தங்களின் விருப்பம் போல் மாணவர்களை சேர்க்கக்கூடாது என்பதாக நீதி கட்சி இந்த உத்தரவை பிறப்பித்தது. இதன் பிறகுதான் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு கல்லூரிகளில் ஓரளவு இடம் கிடைக்கும் நிலையும் உருவாயிற்று. கல்லூரியில் பார்ப்பன முதல்வர்கள் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களை சேர்க்க முன்வராததால் நீதி கட்சி குழு அமைத்தது. 1918 முன்பு நம்மோடு வாழ்ந்து வந்த பழங்குடி மக்களை பஞ்சவர்கள் என்றும் பறையர்கள் என்றும் அழைத்து வந்தனர். இந்த பெயர்களை நீக்குமாறு நீதி கட்சி தலைவர்களுள் ஒருவரான டாக்டர் சி நடேசனார் திராவிடர் சங்கத்தின் மூலம் ஒரு மகஜரை அளித்து பஞ்சமர் பறையர் என்னும் சொற்களை நீக்கி ஆதி திராவிடர் என்று அழைக்குமாறு செய்தார். அதற்காக 1920 சென்னை மாநகராட்சியிலும் அதன் பிறகு சட்டமன்றத்திலும் தீர்மானங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டன. இதன்படி 1921 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஆதி திராவிடர் எனும் பெயர் பயன்படுத்தப்பட்டது. ஆதி திராவிடர் எனும் சொல்லை பயன்படுத்தும் உத்தரவை 1922 மார்ச் திங்கள் 25 பிறப்பிக்கப்பட்டது. நீதி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சென்னை மாகாண மருத்துவத்துறை ஆங்கிலேயர் வசமே இருந்தது. மருத்துவத்துறையில் இந்தியர்கள் இல்லை. பானகல் அரசர் இதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்கினார். மருத்துவத்துறையை ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திலிருந்து இந்தியர் கைக்கு மாற்ற பெரிதும் பாடுபட்டார். அதில் வெற்றியும் பெற்றார். இதனை ஐரோப்பிய உறுப்பினர்களும் மாற்றுக் கட்சியினரும் எதிர்த்தனர். சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால்தான் மருத்துவ படிப்பு படிக்கலாம் என்கிற நிலையையும் பானகல் அரசர் ரத்து செய்தார். 5, கல்வி அமைச்சராக இருந்த ஏபி பாத்ரோ முயற்சியால் முழுமையான, இவர்தான் இந்த பெர்காம்பூர்னு படித்தோம் இல்லையா, முதல்ல சென்னை மாகாணம் பெர்காம்பூர் வரை நீண்டு இருந்தது. அந்த பெர்காம்பூரை சேர்ந்தவர் தான் ஏபி பாத்ரோ. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் நில அமைப்பு அப்படி இருந்ததுனால இவர் வந்து, அவருடைய முழு பெயர் ஏ பரசுராம பாத்ரோ. சென்னை பல்கலைக்கழக மசோதாவும் அதை பற்றியும் சொன்னார் சுந்தரம். சென்னை பல்கலைக்கழக மசோதாவும் ஆந்திரா பல்கலைக்கழக மசோதாவும் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டன. இந்த சட்டத்தின் மூலம்தான் ஆந்திராவுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கிடைத்தவுடன் தமிழ்நாட்டிற்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிற்று. பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாயிற்று. இன்னொரு முக்கியமான செய்தியை இந்நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும்.
1857 தோற்றுவிக்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு நீண்ட காலமாக அதற்குரிய இடம் வழங்கப்படலை. 1857 தொடங்கப்பட்ட இந்த இதில் வித்வான் தேர்வுக்கு எப்போ இடம் கொடுக்குறாங்கன்னா 1928. எத்தனை ஆண்டாகுது? ஆனால் சமஸ்கிருதத்துக்கு எல்லா இடமும் இருந்தது. அப்போ பாருங்கள், அந்த செல்வாக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இது உள்ளவே ஒரு காலத்தில் பேங்க்கு கூட நுழைய முடியாது உள்ளேங்கிறது மாதிரி, பல்கலைக்கழக படியில் கூட நாம் காலை வைக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இந்த ஒரே பொருளை பற்றி மட்டும் பேசுவதற்கு ஒரு கூட்டம் தேவை சென்னை பல்கலைக்கழகத்தை பற்றி. அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் தான் 1916 நீதி கட்சி அரசியல் களத்தில் தோன்றியது. அதே நேரத்தில் நீதி கட்சிக்கு முன்பாகவே இயங்கி வந்த திராவிடர் சங்கம் தமிழ் மொழியை பல்கலைக்கழகத்தில் பயிலும் வாய்ப்பை உண்டாக்க வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டது. நீதி கட்சியின் அரசு அதிகாரத்தின் விளைவாக பல்கலைக்கழக குழுக்களில் அங்கம் வகிக்க தொடங்கினர். இதன் விளைவாக 1926 தான் தமிழை தனியே விருப்ப பாடமாக வைக்க முதல் முயற்சிகள் நடந்தன. 1927-28 பின்னரே தமிழ் மட்டுமே பயின்று ஒரு தமிழ் மாணவர் வித்வான் பட்டம் பெற முடிந்தது. அதுவரை தமிழே ஒரு சப்ஜெக்ட் இல்லை, அதாவது புலவராக முடிந்தது 1928. 1930 கட்டாய தாய்மொழி பாடத்தை உள்ளடக்கிய புதிய விதிகளுடன் பிஏ பட்டப்படிப்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1931-32 தமிழுக்காக மட்டும் பிஏ ஆனர்ஸ் பட்டப்படிப்பை சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கியது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் முதலே தமிழ் ஆர்வலர்கள் எத்தகைய இடமும் மதிப்பும் தமிழ் மொழிக்கு தரப்பட வேண்டும் என்று விரும்பி வேண்டி போராடினார்களோ, அந்த நிலை தமிழ் மொழிக்கும் பிற திராவிட மொழிகளுக்கும் 1940 தான் கிடைத்தது. 90 வருஷம் ஆயிடுச்சு. இதற்கெல்லாம் காரணமாக அமைந்தது 1923 நீதி கட்சியால் இயற்றப்பட்ட சென்னை பல்கலைக்கழக சட்டமாகும். இந்த பெண்களுக்கு வாக்குரிமை நீதி கட்சி காலத்தில் தான் வழங்கப்பட்டது. பெண்களுக்கு சலுகைகள் வழங்குவதில் இந்தியாவில் உள்ள சட்டசபைகளிலேயே சென்னை மாகாண சட்டசபையே அப்பணியை முதலில் தொடங்கியது. இந்த எடுத்துக்காட்டை பின்னர் இதர மாகாண சட்டசபைகள் பின்பற்றின. ஆகவே பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது நீதி கட்சி ஆட்சி காலத்தில்தான் முதல் முதலில் நிகழ்ந்தது. அறநிலைய பாதுகாப்பு சட்டம் உத்தராஞ்சல்லியோ ஏதோ ஒரு மலைப்பிரதேச மாநிலத்தில் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி சமீபத்தில் ரத்து பண்ணிட்டாங்க. அறநிலைய பாதுகாப்பு சட்டத்தை நீதி கட்சி தான் 1925 நிறைவேற்றியது. இன்று கூட இச்சட்டம் இயங்கி வருவதை கண்கூடாக பார்க்கலாம். சேகர்பாபு கோயில் கோயிலாக ஏறி ஏறி இறங்கி சுற்றிட்டு வர்றார். பத்திரிகையில் பார்க்கலாம். 1600 கோடி ரூபாய் நிலங்கள் சில இடங்களில் நகைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்று செய்திகள் வருகின்றன. அறநிலைய பாதுகாப்புத்துறையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்கிற செய்தி இந்த அமைச்சரவையின் மூலம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் மற்றொரு சாரர் இச்சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். யார் சொல்கிறா? பாஜகக்காரர்கள் தான் சொல்லுகிறார்கள். நீதி கட்சி காலத்தில் அவ்வளவு எளிதில் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. 1922 தாக்கல் செய்யப்பட்ட மசோதா 1925 தான் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் இயற்றப்பட்டு நிர்வாக பொறுப்பு அரசு துறைக்கு வருவதற்கு முன்னர் ஆலயங்களின் சொத்துக்களுக்கும் மாநிலங்களுக்கும் சரியான பாதுகாப்பு இல்லாமல் சுயநலமிகளால் சூறையிடப்பட்டு வந்தன. விலை உயர்ந்த ஆபரணங்கள் கூட சரியான பாதுகாப்பு இல்லாமல் கொள்ளையடிக்கப்பட்டன. விலையுயர்ந்த ஆபரணங்களுக்கு கூட சரியான கணக்கு இருக்காது. அவை அனைத்தும் தனியார் சொத்தாகவே இருந்தது. குருக்கள் வீட்டாரின் உரிமை பொருளாகவும் இருந்து வந்தது. இதை போல பல பிரச்சனைகளுக்கு அறநிலைய பாதுகாப்பு சட்டம் முற்றுப்புள்ளி வைத்தது. நீதி கட்சி சாதனைகளில் மற்றொரு முக்கியமானது தேவதாசி ஒழிப்பு சட்டமாகும். இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் தேவதாசிகள் யார் என்பதற்கு
1901 மக்கள் தொகை அறிக்கையில் கீழ்காணுமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் பேராசிரியர்கள் யாராவது இருந்தால் அகத்துறை இலக்கியங்களை பற்றி அவர்களுக்கு நல்லா தெரியும். அதில் பரத்தையர்கள் வாழ்வு பற்றி எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அகத்துறை இலக்கியங்கள் தான் இதற்கு முதலில் வழிகாட்டுகின்றன என்று சமூக ஆய்வாளர்கள் நம்மிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கோயில்களில் நடனமாடும் பெண்களே தாசிகள் அல்லது தேவதாசிகள் எனப்படுவோர் ஆவர். இவர்கள் நடனமாடியும் பாட்டு பாடியும் வாழ்க்கை நடத்துகின்றனர். இவர்களுடைய தொழில் உலகிலேயே மிக தொன்மையானது என்று கருதப்படுகிறது. தொடக்கத்தில் வேற்று சாதிகளைச் சேர்ந்த ஆண் பெண்களின் கூடா ஒழுக்கத்தால் பிறந்த பெண்களே கோயில்களில் தேவதாசிகள் ஆக்கப்பட்டனர். ஆனால் நாளடைவில் மற்ற வகுப்பினர் கோயில்களுக்கு பெண்களை தானமாக வழங்கியதாலும் பெண்கள் அடிமைகளாக விலைக்கு வாங்கப்பட்டதாலும் தேவதாசிகள் குலம் உருவாகியது என்று அந்த மக்கள்தொகை குறிப்பு கூறுகிறது. தமிழ்நாட்டில் தேவதாசிகளை பல பெயர்களில் அழைத்து வந்தனர். காமக்கிழத்தி, வரைவின் மகளிர், பொருள் விழையும் ஆய்துடியர், காதல் பரத்தியர், இல் பரத்தியர், சேரி பரத்தையர், பரத்தையர், இப்படி பல பெயர்கள் கூறப்படுகின்றன. இவர்களும் தேவதாசிகளும் ஒன்றல்ல என்று கூறுவாரும் உண்டு. இவர்களை நாடி செல்வது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையும் ஒரு மதிப்பு நிலையாக கருதப்பட்டு வந்தது. தேவதாசி முறை தென்னகம் முழுவதும் நிலவி வந்தது. ஆந்திர நாட்டில் இவர்களை போகம்கள், சனிகள் என்று அழைத்தனர். சில வகுப்புகளில் வீட்டில் பிறக்கும் நல்ல தலை பெண் குழந்தைகளை கூட கோவிலுக்கு நேர்ந்துவிடும் வழக்கம் இருந்து வந்திருக்கிறது. இன்னும் சில வகுப்புகளில் ஆண் வாரிசு இல்லாமல் பிறக்கும் பெண் குழந்தைகளை கோவிலுக்கு நேர்ந்துவிடும் வழக்கம் இருந்துள்ளது. இதனால் தேவதாசி முறை பலவிதமான பெயர்களில் பல நூற்றாண்டுகளாக இயங்கி வந்திருக்கிறது. இந்த முறையை முதலில் கண்டித்தவர்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே சமய பரப்புரை செய்தவர்களே ஆவர். சில சீர்திருத்தவாதிகள் எதிர்த்தனர். சென்னை மாகாண ஆளுநராக இருந்த லார்ட் வென்லாக் தேவதாசி முறைக்கு ஆதரவு அளிக்க மறுத்தார். யார் சென்னைக்கு கவர்னராக வராங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவதாசிகளை கொண்டு நாட்டியம் ஆட செய்வது என்று ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. இந்த வென்லாக்கை பற்றி படிக்கிற போது தான் அது தெரியுது. எஸ் முத்தையா ஹிந்துவில் எழுதிட்டு வந்தார். கட்டுரை கவர்னர்கள் வந்து எப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்றது அந்த கட்டுரையில் இதை பற்றி சொல்கிறார். இந்த வென்லாக் மட்டும்தான் தேவதாசிகள் டான்ஸ் ஆடுறதெல்லாம் இங்கே வேண்டாம், அதை ரத்து செய்யுங்க, அந்த இதுவை வேணான்னு சொன்ன ஒரே ஆளுநர் இந்த லார்ட் வென்லாக் தான். வென்லாக் தேவதாசி முறைக்கு ஆதரவு அளிக்க மறுத்தார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1929ஆம் ஆண்டு பிப்ரவரி 2 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை தாக்கல் செய்தார். இது கூட ஒரு பெரிய சட்டம். இந்தியாவில் எங்கேயுமே இந்த மாதிரி சட்டத்தை இயற்றப்படவே இல்லை. இது ரொம்ப ஆழமான சட்டம். 1929 இதை மசோதாவை தாக்கல் செய்து சட்டமன்றத்தில் இதை வந்து பத்திரிகைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஆய்வுக்கு அனுப்பி 1940 தான் இது அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அவ்வளவு நாள் ஆச்சு. முதல்ல இதை கிடப்பில் போட்டாங்க. இந்த செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புவாங்க இல்லையா, அதை மாதிரி செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பி இதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. 1940 இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அப்போது நீதி கட்சி ஆட்சியும் இல்லை, காங்கிரஸ் ஆட்சியும் இல்லை. 2ஆம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த சமயம் அது. 9வது முதன்முதலாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பிரதிநிதியை அமைச்சர் பதவியில் அமர்த்தது நீதி கட்சி. இப்போ காந்தியாருடைய காங்கிரஸ் கட்சி கூட தாழ்த்தப்பட்டவர்களை அமைச்சராக்கவில்லை. நீதி கட்சி தான் அந்த வேலையை முதல் முறையாக செய்தது. ஆதி திராவிடர் கிணறுகளில் நீர் எடுக்க, பொது தெருவிலும் அகண்ட சாலைகளிலும் நடந்து செல்ல, பேருந்துகளில் பயணம் செய்ய ஆணை பிறப்பித்தது நீதி கட்சி. பொது கோவில்களில் தாழ்த்தப்பட்டோர் நுழைந்து விடக்கூடாது, வழிபட்டு விடக்கூடாது, அவர்கள் வழிபடுவதற்கென்றே தனியாக கோவில்கள் கட்டப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் பேசியதையும் எழுதியதையும் கண்டித்து 1929 நவம்பர் 26 ஜஸ்டிஸ் நாளேட்டில் தனி கட்டுரையை எழுதி வெளியிட்டது நீதி கட்சி. இதேபோல
பத்திரப்பதிவுத்துறை, கூட்டுறவுத்துறை ஆகிய துறைகளில் பல சீர்திருத்த திட்டங்களை அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி. இங்கே நேரம் கருதி 12 புள்ளிகளில் மட்டும் சாதனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். சற்றொப்ப 17 ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சியில் ஹோம் ரூல் இயக்கத்தினர், காங்கிரஸ், சுயராஜ்ய கட்சியினர் எதிரணியில் வைத்து கொண்டு மிக சக்தியோடு சந்தித்தது நீதி கட்சி. வட இந்தியாவில் இப்படி ஒரு எழுச்சி மிக்க அமைப்பு இல்லை. ஆனால் தென்னிந்தியாவில் அன்று தீப்பொறியாக கனன்று கொண்டிருந்த நீதி கட்சி இன்று மற்றொரு வடிவத்தில் தமிழ்நாட்டில் ஜுவாலையாக எரிந்து சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நீதி கட்சி தோன்றி 100 ஆண்டுகள் ஆனாலும் அதன் சாதனைகளை நினைவுகள் பசுமையாக நம் நினைவில் என்றென்றும் இருக்கும் என்று கூறி எம் உரையை நாம் நிறைவு செய்கின்றோம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.